1.3 எட்டாங்கனது. இதை நான் வீடியோ எடுக்கிறதுனால ஃபுல்லாக படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதுவே ரொம்ப டைம் எடுத்துடும். படித்து காட்டிட்டேன் ஏற்கனவே இல்லையா. இப்போ எனக்கு என்னென்ன டீட்டெயில் மட்டும் சொல்லணும். முதல் நீ என்ன எழுதிக்கணும் ஆன்சரில், இதை எழுதிக்கணும். எஃப் டி ஹெச் ஆகியவை முறையே பிரெஞ்சு தமிழ் ஹிந்தி தெரிந்தவர்களின் எண்ணிக்கை கணங்கள் என்ற, புரியுதா? இதை எழுதணும். இதை எழுதாம தயவுசெய்து கணக்கு செய்யாது. அடுத்தது அதே மாதிரி இப்ப இந்த கணக்குல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 4000 மாணவர்கள் பயிலும் ஒரு பள்ளியில். அப்ப இந்த அனைத்து கணத்தை நீங்க எழுதணும். டாக்கண்ணு எல்லாரும் இந்த கணக்குல பண்ற தப்பு அனைத்து கணத்தை விட்டுறீங்க. இப்ப என்னென்ன கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாமா நம்ம? ஒரு சிலர் என்ன சொன்னீங்க, வரிசையா என்ன கொடுத்துருக்குதோ அப்படி நாங்க எழுதிக்கிறோம் இந்த வட்டத்துலன்றீங்க, புரியுதா? இப்ப 2000 பேருக்கு பிரெஞ்சுனா ஃபர்ஸ்ட் எதை எழுதிக்கிறேன்னு சொன்னேன், 2000 பிரெஞ்சு படிச்சவங்க 2000. ஒரு சிலர் என்ன சொன்ன, நடுவுல 3 பொதுவா இருக்குது, என்ன ஏ விட்டு பி விட்டு சி அது மாதிரி எழுதிக்கிறோம் சொன்ன. உனக்கு எப்படி எழுத பிரியமா இருக்கோ அது மாதிரி எழுதிக்கும். ஏன்னா ஏற்கனவே 2-3 கணக்கு நடத்திட்டேன். இப்ப இது சொல்லு, பிரெஞ்சு எவ்வளவு? 2000. அடுத்த தமிழ் 3000. 3000 எழுதும் போது அந்த கழிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது 500. அடுத்தது பிரெஞ்சு தமிழ் 1500 சொல்லணும். தமிழும் ஹிந்தியும் 200. அடுத்தது பிரெஞ்சும் ஹிந்தியும் 300. அடுத்தது மூணும் 50. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சாடா கண்ண? எல்லா குழந்தையாலையும் செய்ய முடியுமா முடியாதா? இந்த ஒரு வரியை எழுதி இது குறிக்க முடியுமா முடியாதாடா கண்ணால? முடியும். இப்ப கவனி, நான் சொல்லியிருக்கேன் இப்படி வந்தாலே இந்த மட்டும் அப்படின்ற வார்த்தைக்கு கண்டுபிடிச்சிடணும், புரியுதா? மட்டும் சொன்னா இல்லையா, மைனஸ் ஏ மைனஸ் பி என்ன சொன்ன, ஏக்கு மட்டும். F minus C என்ன அர்த்தம், Fக்கு மட்டும். புரிஞ்சுதா புரியலையா? இப்ப அதனால இந்த 1500 இருந்து இது எதை கழிச்சிடணும், 50 கழி எவ்வளவு, 1450. இப்படி போட்டுட்டாங்கன்னு ஒரு சின்ன கட்டம் போட்டுக்கோங்க, சரியா? அடுத்து 200 இருந்து எதை கழிக்கணும், 50 கழி எவ்வளவு, என்ன போட்டுக்கணும், பாக்ஸ் போட்டுக்கணும், பாக்ஸ் போட்டுக்கணும் ஒரு வித்தியாசப்படுத்துறதுக்காக. அடுத்தது 250. இதுல வந்து பிரச்சனையே கிடையாது, கழிச்சது ஒண்ணு கஷ்டமே இல்லை. இப்ப இங்க என்ன மிஸ் பண்ணணும், இதுவும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இது என்னது, பிரெஞ்சு மட்டும். இதுல தொப்பி மாதிரி வருதா, சர்க்கஸ் கோமாளி பச்சுமா இப்படி இப்படி வட்டம் போட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கோமாளி தொப்பி போடுறோம்ல, அது மாதிரி வருதா இல்லையா? இங்க பாரு ஒரு நடா மாதிரி வருதா இல்லையா, ரைட்டா? இப்ப இதுல என்ன பண்ணணும், இந்த மூணு கட்டம் இருக்குல்லடா கண்ணே, இந்த மூணு கட்டத்தில் உள்ள மதிப்புகளை கூட்டி கழிக்கணும். இப்ப இதுல எவ்வளவு இருக்குது, 1750. அடுத்த கழிச்சு சொல்லுப்பா, 250. புரியலையா? அதே மாதிரி அடுத்தது 3000 கழித்தல் எது முனையும் கூட்டி கழிக்கணும்னு சொல்லுமா, 1450. என்ன பண்ணிக்கணும் நீ, கட்டம் போடணும். அடுத்தது 500 மைனஸ் எது முனையும் கூட்டி கழிக்கணும்,
ஏதேனும் ஒரு மொழியாவது தெரிந்தவர்களின் எண்ணிக்கை. இது என்ன கிடையாது, கண்டுபிடிச்சிருக்கோம், வெண்படத்தில இருந்து கண்டுபிடிக்கிறோம், அவ்வளவுதான். ஏதேனும் ஒரு மொழியாவது. அடுத்தது கவனி, மூன்று மொழிகளும் தெரியாதவர்களின் எண்ணிக்கை. மொத்த எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 4000 பேர். புரிஞ்சுதா? புரியல. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அப்ப என்னது, 4000 இருந்து எதை கழிச்சுக்கலாம் நம்ம? 3550 எவ்வளவு கண்ணு? 450. புரிஞ்சுதா? புரியல. இது வெண்படத்துல இருந்து கழிச்சிருக்கிற. புரியுதா? இதையும் ஃபார்முலாலையும் செய்யலாம். அவங்க ஆக்சுவலா என்ன கேக்குறாங்க, F of F union T union H the whole dash equal to என்னது, N of U minus N of F union T union H. வேற ஒண்ணும் இல்ல. N of U எவ்வளவு? 4000 minus எவ்வளவு இது? 3550. ஆன்சர் என்ன? 450. இது ஒன்னா இது டைரக்டா செய்யலாம், இல்லாட்டி இந்த மெத்தட் செய்யலாம். ரெண்டு செய்யணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. புரியுதா? அப்ப இது என்னது, தமிழ் மட்டும். அடுத்தது ஒரு தொப்பி பாரு, எது மட்டும் கூட்டிக்கலாமா? என்ன ஆன்சர்? 1450 150. 1850. ஆன்சர் வந்துருச்சா? இல்ல மிஸ், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தெரியும் அப்படிங்கறவங்க நீ தாராளமா ஃபர்ஸ்ட் போடலாம். எப்படி இருந்தாலும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நீ அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இடம் விட்டுட்டு செகண்ட் செம கீழே செஞ்சினாலும் ரைட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உனக்கு என்ன முடியும் அப்படின்றத நீ தான் தீர்மானிக்கணும். இப்ப நான் மிஸ் செஞ்சா மிஸ் செஞ்ச மாதிரியே செய்யணும்ன்றதெல்லாம் கிடையாது. நீ மிஸ் கிட்ட இருந்து ஐடியாவை தெரிஞ்சுக்கிட்டு நீ உன்னுடைய திறமைக்கும் உன்னுடைய நேரத்துக்கு ஏத்த மாதிரி கணக்கு செஞ்சுக்கணும். சரியா கண்ணே? புரியுதாடா? வெரி குட்.